ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஷ் மிளகு பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரொம்ப ஏசி. ஸோ இதில் நிறைய பேத்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ் பேப்பர் எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணி அரைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவுட் எதுவுமே வேணாம். ஸோ இப்போ வந்து நம்ம மிளகு நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 20 கிராம்லேருந்து 30 கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த மிளகு. ஸோ இது வந்து ஒரிஜினல் மிளகு. ஸோ அதனால தான் கலர் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியுது. நம்ம இப்போ வந்து இதை ஜஸ்ட் ஒரு ஃப்ரை பண்ணி நம்ம இதை அரைச்சி பொடிச்சு எடுத்து வைக்க போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் சரி நமக்கும் சரி, நான்வெஜ்ஜில் ஆம்லேட்டில், ஸோ ஃப்ரைட் ரைஸ், என்ன ரைஸ் பண்ணாலும் நீங்கள் மேலே போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்போ க்ரஷ் பண்ணி போடுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரிஜினல் மிளகு வாங்கிட்டு வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெளியில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது ஒரு குட்டி ஃப்ரை ஃபேன் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நான் வந்து இந்த மிளகை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சூடேறட்டும். சூடேறி இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகும்போது அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்மெல் தெரிஞ்சோடனே இது சூடாகணோடனே நம்ம நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ வந்து எனக்கு பேட்டில் முடிய போகுது பாருங்கள். நான் இப்படி தான் வந்து நான் அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ எனக்கு முடிய போகுது. நான் இப்போ இதை அரைச்சி வச்சு ரொம்ப நாள் இருக்கும், 1 மந்த் கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு காலியாக போகுது. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ அரைக்க போகிறேன். ஸோ இதனால் நான் பாருங்கள் சவுண்ட் கேட்குது, அந்த ஸ்மெல் வரும், மிளகோட ஸ்மெல் நல்லாவே வரும். ஸோ நான் இதை ஃப்ரை ஆகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மிளகோட வாசனை எனக்கு நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணணும். சூடு நல்லா ஆறணும். சூடு ஆறினோடனே நம்ம இதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆற விட்டு அந்த பாக்ஸில் கொட்டி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் நீ குக்காமல் இருக்கும், சரிங்களா? இப்போ இது சூடாகட்டும். ஸோ இது இப்போ சூடாகட்டும், நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சூடாகட்டும். நல்ல ஸ்மெல் வந்துருச்சு. இதை நம்ம அரைச்சிக்கலாம் சூடாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டேன். ஒன்றுமே இல்லைங்க, இதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம அரைச்சி யூஸ் பண்ணும்போது என்னாகும்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம தைரியமாக கொடுக்கலாம். அண்ட் பாலில் கொடுக்கும்போதும் நீங்கள் இதை போட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம இதில் எதுவுமே எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணல. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக நம்ம ட்ரை பண்ணி வறுத்து நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. நீங்கள் ரைஸ்க்கு எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஆம்லேட்க்கு. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் வெல்கம் கவினிலவு மை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஸோ இதில் ஒரு டிப் இருக்குது. நீங்கள் எந்த பொருள் வறுத்து அரைச்சி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஆற விட்டுருங்க நல்லா. இது நான் வந்து குட்டியான ஒரு பாத்திரத்தில் வந்து ஆற விட்டுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நல்ல ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை ஒரு கிளாத்தோ, காண்டன் கிளாத்தோ போட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் கூல் டவுன் ஆனோடனே நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க. நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது என்னாகும்னா நீர் கொத்துக்கும், அதாவது வந்து அந்த தண்ணி நீராவி வந்து அதில் கொத்துக்கும். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.